இன்றைக்கி நம்ம மதுரை டு கொடைக்கானல் ஒன் டே ட்ரிப்பு போக போகிறோம். அதுக்காண்டியே காலையில் 6 மணி கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் மதுரையோட நிலைமையை எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி எல்லா ரோடுமே மோசமாயிருக்கு. இப்போ நம்ம பாத்திமா காலேஜ்கிட்ட இருக்கோம். சமயநல்லூர் வாடிப்பட்டி வத்தலை கொண்டு போயிட்டு நம்ம கொடைக்கானல் போகிறோம். இங்கே பாருங்கள் மார்னிங் டைம்ன்றனால ட்ரெயின்லாம் போகுது. இது தாங்க அந்த பாத்திமா காலேஜ் ரோடு. ஒரு வழியாக சமயநல்லூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. சமயநல்லூர் தானோடனே இந்த லெஃப்ட் வருங்க. இந்த லெஃப்ட்டில் திரும்பி அப்படியே போய் பைபாஸில் ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் ரோடு தான். மோஸ்ட்லி அங்கே இந்த டீ கடையில் தான் டீ குடிப்போம். பட் இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி இடத்துல வந்து வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ரெண்டு பேத்துக்கு நடுவில் போயிடலாம். போனீங்க அப்படின்னா ஒரே தான் மேலே போயிட வேண்டியதான். ஏன் அப்படின்னா அந்த பார்த்தீங்களா ஒரு ஸ்கூட்டி வந்தார் பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டி வராருன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்காரர் லெஃப்ட் சைடு லைட்டாக ஓரம் கட்டினார். அதனால் தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி போங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. 2 நிமிஷம் கழிச்சு இந்த பாருங்கள் நம்ம ஏறி போகிறோம் பாருங்கள். அந்த மாதிரி கேப்பு கிடச்சதுக்கப்புறம் போங்க, நடுவில் போய் மாட்டிக்காதீங்க. இந்த லெஃப்ட்டு தாங்க, இது வந்து திருமங்கலத்துலேருந்து வர பைபாஸ் ரோடு. லெஃப்ட் எடுத்து அப்படியே போனோம்னா ஒரே ரோடு தாங்க, வாடிப்பட்டி கொடை ரோடு வத்தலைக்குண்டு அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் கொடைக்கானலுக்கு. அதே மாதிரி வாடிப்பட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா வண்டியுமே லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் தான் வர விட்டுருக்காங்க. இங்கே வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. லாரி போயிட்டுருக்கனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா குறுக்கால் வந்தார் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நடந்துச்சு. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறோம். நமக்கு முன்னாடி போகிற வண்டியை பாருங்கள், எத்தனை வீல்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சுங்க. இது என்ன வண்டின்னு தெரியல, இதில் ஏதோ பெரிய பாறை அந்த மாதிரி வச்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 24-26 வீல்கிட்ட இருந்துச்சுங்க பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க, இதை விடவாங்க ஒரு வியூ வேணும். விட்டிய காலையில் ஒரு அப்படியே நல்ல கிளைமேட்டில் இந்த ஒரு வியூவை பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக கொடைக்கானலுக்கு போக வேண்டிய அந்த லெஃப்ட் எடுக்க வேண்டிய இடத்துக்கிட்ட வந்துட்டோம். கொடை ரோடு, இதுக்கு முன்னாடி கொடை ரோடு ரயில்வே கேட் வரும், அதில் எடுத்தும் உள்ளே ஊருக்குள்ளே வரலாம். பட் நாங்கள் பைபாஸ்லேயே வந்தலாம்னு சொல்லிட்டு பைபாஸில் வந்தோம். இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு இங்கேயும் அந்த ரயில்வே கேட் வரும். அப்படியே கொஞ்சம் தூரம் போய் ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான். இதுக்கடுத்து வந்து ஒரு பைபாஸ் ரோடு வரும். அந்த பைபாஸில் போயும் போகலாம் ஊருக்குள்ளே போகாமல் பைபாஸில் போயும் போகலாம். பட் நாங்கள் ஆப்வியஸ்லி இந்த ரோட்டில் தான் எப்பயும் போவோம். அதனால் நாங்கள் இந்த ரோட்லேயே போக ஆரம்பிச்சிட்டோம். மதுரையிலேருந்து வரவங்க மோஸ்ட்லி இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வரங்க எங்கிட்டு கிடந்து வராண்டு எனக்குனே வராங்க பாருங்களேன். இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருந்துச்சு, அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. ஆவுனா கூட்ட கூட்டமாக மஞ்சள் கலர் கொடி எடுத்துகிட்டு வந்துடுறாங்கன்ற கதை தாக்க இந்த லாரி வரும்போது எனக்கு தாவம் வந்துச்சு. தூரத்தில் பார்க்கும்போது ஏதோ மஞ்சள் கலர் கொடி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இதாங்க சிலுக்குவார் பட்டி. நான் சொன்னேன் இன்னொரு பைபாஸ், அந்த பைபாஸ் இங்கேயும் வந்து கனெக்ட் ஆகும். அப்படியே இதில் லெஃப்ட் எடுத்து போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க, ஊருக்குள்ளன்றனால எல்லோரும் குறுக்கால் குறுக்கால் கிராஸ் பண்ணுறாங்க. வத்தலைக்குண்டு வந்தாச்சுங்க. இதாங்க வத்தலைக்குண்டுலேயே இருக்கிற கொஞ்சம் மோசமான இடம். ஏன் அப்படின்னா இத்தனையோண்டு ரோடு தாங்க. அந்த ரோட்டில் பாருங்கள் எல்லோரும் பைக்கு எல்லாத்தையும் ட்ரா பண்ணி வச்சுப்பாங்க. அந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இது வந்து திண்டுக்கல்லேருந்து வர பைபாஸுங்க இந்த பைபாஸ். ஸோ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தேனி குமுளி அங்கே போகிறதுக்கான ஒரு ரோடு. இங்கே இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம கும்பகரையும் போகலாம். நம்ம கும்பகர ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து அடுக்கும் வழியாகவும் கொடைக்கானலுக்கு வரலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், ரெண்டாவது ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போயிட்டு வர கொடைக்கானல் ரோட்டில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தாச்சு. இந்த ரைட்டு தாங்க எடுக்கணும். இந்த ரைட் எடுத்திங்க அப்படின்னா வேறு எங்கேயும் திரும்ப வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான், போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் பார்த்திங்கன்னா நிறையா கடை ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப ஏர்லி மார்னிங் வரவங்க அப்படின்றவங்க இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே மலை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த வியூவை பாருங்களேன், மலையில் பாதியவே காணாம், மேகம் ஃபுல்லாக மறைச்சிருச்சு. செக் போஸ்ட்டை வந்துட்டோம். மோஸ்ட்லி இந்த செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில, சாட்டர்டே வேறு கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால செக் பண்ணல என்னென்னு தெரில. ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு தான் வர்றோம். இ பாஸ் மோஸ்ட்லி செக் பண்ணாங்க முன்னாடி, இப்போலாம் செக் பண்ணுறது இல்லை. இப்போ யார் அப்ளை பண்ணாலும் இ பாஸ் கிடச்சிருதுன்னு வேறு சொல்கிறாங்க. நாங்கள் அப்ளை பண்ண எங்களுக்கு உடனே கிடச்சிருச்சு. சாட்டர்டே நாங்கள் போனதுனால கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஃபுல்லாக பாய்ஸ் ஃபுல்லாக பசங்கள்லாம் பைக்கில் வந்திருந்தாங்க. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மொத்தம் இந்த பார்த்திங்க ஹில்ஸ் பார்த்திங்கன்னா 30-40 கிலோமீட்டர் வருங்க. நம்ம வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிருக்கும் போல், ரோடு ஃபுல்லாக வெட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி கப்பல் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்கும் கொடைக்கானல், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு.
நாங்கள் போன தடவை வரும்போதெல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட்டே கிடையாதுங்க எலிவாள் அருவிக்கிட்ட. இப்போ என்னென்னா அங்கேயும் போட்டு ஆளை போட்டு டிக்கெட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெவலப் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்லோவாகவே போங்க. நமக்கு முன்னாடி போகிறவங்களாம் முந்தணும் அப்படின்லாம் ஓட்டாதீங்க. நம்மளால் என்னால் ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஓட்டுங்க. அதே மாதிரி நாங்கள் போன பைக் பார்த்திங்கன்னா எஃப்இசட் வெர்ஷன் 3 தான் போயிருந்தோம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இருங்க அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி தளபதி போய்கிட்டு இருக்கார் பாருங்கள், வண்டியில் போகிறவரை சொல்லுங்க. அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி சொன்னேன். ஆக்சுவலி எஃப்இசட் பைக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நார்மல் ரோட்டில் சூப்பராக இருக்குங்க. பட் இதே வந்து ஹில்ஸில் போகிறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும். இது இன்னொரு ஹிடன் ஜெம்ங்க. நம்ம போகிற வழியில் மூளையார்ன்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து எல்லோரும் இறங்கி உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி வாங்க நம்மளும் உள்ளே போய் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா உண்மையிலே வேறு லெவல் சீனரிங்க. இங்கே பாருங்களேன், அதாவது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மழை காலம்ன்றனால மழை அதிகமாக வந்ததுனால இங்கே தண்ணி வேறு லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸை பார்த்துருக்கோம், சும்மா லைட்டாக தண்ணி வரும். பட் இந்த தடவை பார்த்தாங்க உண்மையிலே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. இது தாங்க நான் சொன்னேன்ல, கும்பகரையிலேருந்து அடுக்கம் வழியாக வந்தால் ஒரு ரோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடு தான் அது. நான் இந்த ரோட்டில் ஒரே ஒரு தடவை போயிருக்கேங்க உண்மையிலே. அது அப்போ தான் போட்டிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கொடைக்கானல் ரோடு மேலே வந்து போனதுக்கப்புறம் எப்படி ஒரு ரோடு இருக்குமோ அதே மாதிரி ரோடு இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் பெரிய ரோடாகவும் இருந்துச்சு, டிராஃபிக்லாம் இருந்துச்சுங்க. இதுதான் வந்து பழனி பிரிவு. இங்கே தான் ஆதி மனிதன் குகை அப்படின்றதெல்லாம் இருக்கும். இதாங்க பழனி பிரிவு. அந்த ரோட்டில் அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா பழனி, இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கொடைக்கானல். அங்கே பாருங்கள் வியூவை, அங்கே என்ன இருக்குன்னே தெரில பாருங்கள், ஃபுல்லாக மலைச்சிச்சு க்ளவுடு. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இன்றைக்கி வேறு லெவலில் ஃபன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே வந்தோம்னா கொடைக்கானல், ஒரே ரோடு தான் போங்க. அங்கேயும் நாங்கள் விரட்டி வந்துட்டோம். ஏன்னா இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இப்போ நம்ம காமிச்ச வியூக்கு அடுத்து பழனி பிரிவுக்கு அப்புறம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி காரை தான் செக் பண்ணுவாங்க, பைக் செக் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம போயிடலாம். இதை தாண்டதுக்கப்புறம் க்ரௌடு தான், ஏன்னு சொல்லுங்களேன். கொடைக்கானலோட என்ட்ரன்ஸான சிர்லா ஃபால்ஸ் எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள். நாங்கள் மழை காலத்தில் வந்தோம், அதனால் இவ்வளோ தண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் வந்ததுனால கொஞ்சம் கடையெல்லாம் இங்கே வருங்க, நமக்குன்னே வராங்க. ஏன்டா டேய் கொஞ்ச நேரம் நின்று தான் போனால் என்ன. நாங்கள் காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டதுனால சாப்பிடலை. ஏன் அப்படின்னா எப்பயுமே நாங்கள் கொடைக்கானல் வந்தால் இங்கே இருக்கிற இந்த ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். இப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு இது வரும், ஆர்ச் வரும். ஆர்ச்சிலேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் வரும். ஸோ இதுதான் அந்த கோவில். அப்படியே அந்த கோவிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் சாப்பிட்ற ஐயப்பா உணவகம் வந்துடுங்க. இங்கே வந்து வெஜ்ஜு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. நாங்கள் மோஸ்ட்லி எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவோம். எதுவும் டிஃபன்லாம் சூப்பராக இருக்குங்க. ஐயப்பா சைவ உணவகம் சின்ன ஹோட்டல் தாங்க, பட் ஆனால் எல்லாமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் போடுங்க. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம கொடைக்கானலோட சிட்டியை சுற்றி பார்க்க போகிறதே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள், இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள், எவ்வளோ வெஹிக்கிள்ஸ்னு பாருங்கள். இதிலெல்லாம் நம்மளால் கொடைக்கானலில் சுற்றி பார்க்கவே முடியாதுங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா ஹூக்கல் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிடுவோம். ஏன்னா கொடைக்கானல்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டருங்க, வேறு லெவலில் இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ரோட்டில். நம்ம வாட்டுக்கு போய்ட்டு நம்ம வாட்டுக்கு வரலாம். அங்கே தான் தூத்தல்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அலௌடு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க, சரி வாங்க போய் பார்ப்போம். இதாங்க லேக் ஏரியா, லேக் ஏரியா சிக்னல். முன்னாடி நாங்கள் போகிறப்பெல்லாம் அந்தளவுக்கு போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்க, நாங்கள் வாட்டுக்கு வளச்சொலைச்சு ஓட்டுவோம். பட் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். லெஃப்ட் சைட் போனோம்னா லேக். இந்த இடம் எப்பயுமே டிராஃபிக்காக தாங்க இருக்கும், ஏன்னா லேக்கில் தான் மோஸ்ட்லி க்ரௌட் இருப்பாங்க. அப்படின்றனால எப்பயுமே இந்த இடம் டிராஃபிக்காக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, ஏன்னா எல்லோரும் நடந்து போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரோட்டில் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குங்க. எப்பயுமே லேக்கை சுற்றி நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும், புது புது ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. பட் பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நிற்குது பாருங்கள். நாங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டோம், ஆப்போசிட்லேயும் வரல வெஹிக்கிள்ஸ், அந்தளவுக்கு டிராஃபிக்கு. என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறி போய் பார்த்தா இதாங்க பார்க்கிங். பார்க்கிங்கில் பாருங்கள் ஒரு பஸ்ஸு மாட்டிக்கிச்சு தரையில், அதனால் இவ்வளோ க்ரௌடு. நம்ம நின்றுட்டே இருந்தால் நின்றுட்டே இருக்கணும் அப்படின்றனால தான் நம்ம ஆப்போசிட்டில் ஏறணும். மோஸ்ட்லி இது பண்ணாதீங்க, ஏன்னா ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் வந்து எங்கிட்டிருந்து வராங்கன்னே தெரியாதுங்க. ஸோ இந்த லேக் ரோட்டில் அப்படி ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ டிராஃபிக்ன்ட்டு. நல்ல வேலை பைக்கில் வந்தோம், காரில் வந்துருந்தோம் மாட்டிக்குவோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் ஏறக்கூடாது. அதே மாதிரி ரோடு ரொம்ப மோசங்க. என்னங்க இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க, ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸே இல்லைங்க. பட் எல்லா இடத்துலையும் வந்து அமௌண்ட் வசூல் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாச்சும் போடணும் இல்லைங்க. இதான்
பேரிஜம் லேக்குக்கு போகிற பிளேஸு. இங்கிட்டு தாங்க போனால் குணா குகை, அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு டூரிஸ்ட் பார்ட்டுக்கெல்லாம் போகலாம். இது வரைக்கும் உங்களுக்கு செம்ம டிராஃபிக்காக இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன், நல்லா டிராஃபிக்காக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரோட்டில் இப்போ நம்ம ரைட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து அவ்வளோவா வரமாட்டாங்க. யாராச்சும் இந்த மன்னவனூர் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோடு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி டூரிஸ்ட், அதாவது புதுசாக வர டூரிஸ்ட்டு, பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அந்த சைடு பேரிஜம் ஏறிக்கு போயிடுவாங்க. இந்த ரோடு சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஏன்னா பைக்ஸு காசு அந்தளவுக்கு வராதனால ரோடு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வண்டி ஓட்டும் போது தான் உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஓட்டுற மாதிரி ஃபீல் கிடைக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கொடைக்கானல் வரவங்க பின்னாடி ஒருத்தவங்களோட வந்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுவாங்க, இல்லாட்டா ஃபைன் போடுறாங்க. அங்கங்கே போகிற வழியில் இப்படி தாங்க தண்ணி விழுந்துட்டே இருக்கும், டக்குன்னு பார்த்தா டூரிஸ்ட் இறங்கி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தண்ணி வர இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துப்போங்க. என்னடா முன்னாடி போய்க்கிறீங்க என்ன பார்த்துட்டீங்களா, அவன் வண்டியை கவுத்தி விட்ருக்காங்க, இந்த மாதிரி போகிறப்ப கொஞ்சம் பார்த்துப்போங்க. ஏன்னா போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா திடீர்னு பார்த்தா முன்னாடி வெஹிக்கிள் நிற்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இலை தலைலாம் வச்சுருந்தாங்க, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ரோடு ரொம்ப மோசங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சொன்னேன்ல அப்படியே இந்த பனிக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்க மலையவே மறைச்ச பனிக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். என்ன கிளைமேட்டு, இதை சொல்லி வாயமுள்ள நான் வந்துட்டாங்கல்ல. இப்போ பாருங்களேன், நம்ம போய்கிட்டே இருக்கோம், இப்படி ஒரு டிராஃபிக் இருக்குது, நம்மளாம் என்ன நினைப்போம் டக்குன்னு வரட்டோன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நடு ரோட்டில் மரம் விழுந்து கிடக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண வேணாம் இந்த மாதிரி இடத்துல மட்டும். அதே மாதிரி ஊர்க்காரங்க அங்கங்கே போயிட்டு தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குனுங்கிட்டு திரும்புவாங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியது. ரோடை பாருங்களேன், சின்ன ரோடு தான், அந்த கார் போகிறப்ப பாருங்கள் கொஞ்சம் தான் கேப் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க இந்த மாதிரி இடத்துலலாம். மழை வேறு பெஞ்சிருந்தனால அந்த சிமெண்டு ரோடு, அந்த பவர் பிளாக்கால் வந்து ரொம்ப வழுக்குச்சு, ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. நல்ல ஃபாக் இருந்துச்சுங்க, அதனால தான் அந்த ஃபாக் லைட் எல்லோரும் போட்டு ஓட்டினாங்க. இங்கே பாருங்கள், சொர்க்கமே என்றால் வேணாங்க பாட்டு பண்ண, அதுக்கு வர காப்பி ரைட்டை போட்டு விட்றாங்க, நீங்களே வந்து நினச்சிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா போய்கிட்டே இருக்கும்போது அப்படி சைடில் டக்குன்னு லெஃப்ட்டில் திரும்புகிறான். இந்த மாதிரி ஆள்குள்ளலாம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. என்ன முன்னாடி போய்க்கிருப்பே அப்படி நிற்கிறான், ஆகா அடுத்த வண்டி பிரேக் டவுனு. இப்படி தாங்க போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காங்க, டக்குன்னு பார்த்தா நிற்கிற மாதிரி இருக்குது. சைடு போகிறானான்னு தெரிய மாட்டேங்குது, இல்லை வண்டி பிரேக் டவுன் ஆகியே நிற்கிறானான்னு தெரிய மாட்டேங்குது. இது பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பழனியோ கோயிலோட வியூ செம்மையாக தெரியும் அப்படின்னு சொல்லி போனாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போன நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடு, மிஸ்ட்டு, ஒன்றுமே பண்ண முடியல. இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி நிப்பாட்ட வேணாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஆனால் இங்கேருந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப எனக்கு தெரியுங்க பழனி கோயில் சூப்பராக தெரியும், நல்ல ஒரு வியூவாக இருக்குங்க. காரில் போகிறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸு, லீவ் நாளில் போயிடாதீங்க. லீவு நாள்லாம் மற்ற நாள் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பூம்பாரி ஒரு 5 கிலோமீட்டருங்க, ஹூக்கல் இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்ரு. இங்கே பாருங்க என்னத்தை சொல்ல, நான் ஓட்டும் போதெல்லாம் பா வேற லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் கேமரானால மிஸ்ட்டு இதாகி தெரியுதுங்க, பட் ஆனால் ரியலாக அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன இருக்குன்னே தெரில. இங்கே பாருங்க, இங்கே அந்த மரம் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னே தெரில, அந்தளவுக்கு நல்லா மிஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, இப்போ நமக்கே செய்ய செஞ்சுட்டாங்க, நல்ல வேலை ஒரு செகண்டில் தப்பிச்சிட்டோங்க. இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் நேரம் கீழே வளர்ந்துருப்போம், இல்லை பஸ்ஸுக்குள்ளே மாட்டியிருப்போம். பஸ்ஸுக்காரன் அங்கேருந்து வரவே ஒன்று ஹார்ன் அடிச்சிருக்கணும், நாங்கள் ஹார்ன் அடிச்சிருந்துருக்கணும், ரெண்டு பேருமே மிஸ் பண்ணதுனால நாங்கள் லெஃப்ட்டில் ரொம்ப ஏற போய் அந்த புல்லில் ஏற்றினோடனே புல்லு மலைக்கிறதுக்கும் வலிக்கி விட்டுருச்சுங்க. ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ தடவை கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம், ஒரு தடவை கூட இந்த மாதிரி இருந்தது இல்லைங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மழை பெய்யவும் ஆரம்பிச்சிட்டு, மழை பெஞ்சிட்டேவும் இருந்துச்சா, மிஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதாகி மழை பெய்ய ஆரம்பிச்சனால எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. கடைசியில் அந்த ஃபால்ஸ் இருந்த இடத்துக்கு வந்துட்டோம், பட் ஆனால் அலௌடு கிடையாது, போனால் ஃபைன் சொல்லி போர்டே கவர்மெண்ட் வச்சுட்டாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் இருக்கும், அதை மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கேட்டோம் அலௌடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பையன் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தெரியாமல் போய் அங்கே ஏதோ இறந்துட்டாங்க, ஸோ அதனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே சொல்கிறேங்க
யாருமே இல்லைங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ப்ளஸ் இங்கே யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா இங்கே இந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் யாரும் வரமாட்டாங்கன்றாலும் நம்ம மட்டும் தனியாக உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. அந்த ஃபால்ஸுக்கு போயிருந்தோன்னா அது இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும். ஹுக்கல் ஃபால்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும், அதில் போய் பாருங்கள். சாரியான ஹைட்லேருந்து ஃபால்ஸ் விழுகும். நாங்கள் அதை பிளான் பண்ணி தான் வந்தோம், மழை காலத்தில் போனோம்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பட் அலோடு இல்லை. ஸோ அலோடு திரும்ப திரும்ப சொல்கிறேன், அலோடு கிடையாது. அதனால் வந்து ஏமாந்துடாதீங்க. இவ்வளோ தூரம் வந்து 20-25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து ஏமாந்துடாதீங்க. பாருங்கள் முன்னாடி போகிறவர் கூட தெரில. நல்ல எங்களுக்கு என்னென்னா கிளைமேட் என்ஜாய் பண்ணோம். வியூ அந்த ஃபால்ஸை பார்க்க முடியல, பட் ஆனால் கிளைமேட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் கைஸ். அங்கிட்டு லைட்டாக கால் எடுத்து வச்சோம்னா கீழே விழுந்தோம்னா ஒன்றுமே தெரியும், எலும்பு கூட தெராது அந்த அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் மிஸ்ட்டு மறைச்சிருக்கனால உங்களுக்கு தெரிலங்க. ஒரே தான் மேலே போயிட வேண்டியதான். இன்னொன்று அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு தண்ணி போகிற பாதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் மேடுமாக விழுந்துருச்சான். இப்போ நம்ம போனப்போ மழை பெஞ்சால் கூட நிலச்சரிவு நடக்கும், அதனால் போவேண்ணா, ரொம்ப உயிருக்கு வந்து ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே சொன்னாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க வந்து யாரையும் அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கீழே அலோவ் பண்ணுறது இல்லை. அந்த ஆஃபீஸர் தான் எங்களையும் வந்து இல்லை தம்பி போக முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாப்புல. இதுதாங்க அந்த ரோடு பாருங்கள், நடந்து போகிறத பாருங்கள். அந்த தண்ணி போன இடம் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருச்சான். இருந்த பாதை ஃபுல்லாக காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நம்ம முதல் தடவை வரும்போது தானே அந்த ஒரு ஆஃபீஸ் வந்து வந்து கூட்டமாக பொண்ணுங்க பசங்கள்லாம் ஏறினாங்கடா. மழை சரியான மழை போடையே அடிச்சுட்டு சொன்னா பாதே. இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. நம்ம எங்களால் அந்த அந்த அங்கே ஒரு எஜ்ஜு இருக்குது பாருங்கள், அதுக்கெலாம் எனக்கெல்லாம் போகவே முடியல. பயம் கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஹைட்டுங்க, செம்மையாக இருந்துச்சு. நம்ம இந்த பாறையோட இங்கே ஆனால் நாங்கள் அந்த எஜ்ஜுக்கு போக ட்ரை பண்ணோம், பட் ஆனால் அந்த பாறை சாப்பிட்டு வேணாம் தம்பி ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் போகல. நம்ம உரத்துலேயே நின்று வழக்கம் போல் வேடிக்கையை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. கொடைக்கானலுக்கு வரவங்க ஒரே ஒரு விஷயந்தான், எப்பயும் போகிற பிளேஸே திரும்ப திரும்ப போகாமல் இந்த மாதிரி புது புது பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இல்லை எனக்கு பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம், வெறுமனா கிளைமேட்டை மட்டும் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேயே ஹூக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்கல் கேம்ப்னு ஒன்று இருக்குது, அங்கே புக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் கீழே ஒரு மிட் ஆஃப் த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசார்ட் இருக்கும், அந்த ரெசார்ட்டில் தங்கலாம். அந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டில் செஞ்சது, சூப்பராக இருக்குங்க. நான் ஆல்ரெடி அந்த ரெசார்ட்டுக்கு போயிருக்கோம், பட் ஆனால் நாங்கள் தங்கலை, வேடிக்கை மட்டும் பார்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், பட் கொஞ்சம் காஸ்ட்லிங்க. ஒன்ஸ் நீங்கள் அவங்க போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன்லாம் வர முடியாது, அவங்க சாப்பாடு இப்படி எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் உண்மையில் அங்கே தங்குனீங்கன்னா வேறு எல்லாம் லைஃப் இருக்கும். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரிட்டர்னு. கொடைக்கானல் வந்துட்டு எப்படிங்க டெய்லி பிரெட்டுக்காக பாசிட்டிவ் கார்னருக்கு வராமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், இங்கே டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3:00 to 5:00 சொன்னாங்க. 2:30 வருஷம் நிற்கிதுங்க, நாங்கள் 2:30 வந்துட்டோம். 2:30 வருஷம் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. இந்த வருஷம் 3:00 ஓப்பன் பண்ணுறப்ப பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக பிரெட்டாக வாங்கிட்டு நம்ம 6-7 மணிக்கு கூட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதே மாதிரி மேலே பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் ராஜேஷ் ஷோ. டாடா.